இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். உங்களுக்கு என்னோட வீடியோஸ் உடனுக்கு உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு தட்டாம்பயிறு குழம்பு. இங்க மும்பை ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னே பார்க்கலாம். இப்போ வந்து நான் குக்கர் அடுப்புல வச்சிருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிட்டுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, நான் வந்து 1 இன்ச் அளவு இஞ்சி, அப்புறம் 4-5 பூண்டு பெரிய சைஸ் பூண்டு, அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவ நல்லா இங்க பாருங்க நல்லா இடிச்சு வச்சிருக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்க பேஸ்டும் போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதெல்லாம் போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் போடணும் அது போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கிட்டு நான் வந்து ஒரு 3 பெரிய தக்காளிய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து 1/2 கிலோ தட்டாம்பயிறு யூஸ் பண்ணுறேன், அதனால நான் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சாரி ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு இப்போ நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க, இதுதான் தட்டாம்பயிறு. தட்டாம்பயிறு வந்து இதை வந்து நான் வந்து நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். நீங்கள் வந்து தட்டாம்பயிரை 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் அடுத்த லாஸ்ட்டு தண்ணி வந்து இப்படி அந்த தண்ணியில் ஊற வச்சுக்கிடணும். அதே தண்ணியை தூர ஊற்றாமல், அதாவது ஊற வச்ச தண்ணியை தூர ஊற்றாமல் அதையிலே குழம்பு வைக்கணும். வெளியிலேருந்து தண்ணி ஊற்றக்கூடாது, எக்ஸ்ட்ரா தண்ணி. நீங்கள் அப்படி எல்லா பருப்பு வகைகளும் அப்படி தான் பண்ணணும். உங்கள் குழம்பு அப்பனா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இப்போ நான் எல்லா பருப்பையும் போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் உள்ள தண்ணியை நான் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாதீங்க. இனிமேல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது குழம்பு. இப்போ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கல் பெருங்காயம் இருந்தால் அது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், அது இல்லாமையும் பண்ணலாம். இது வந்து நான் மும்பை ஸ்டைல் குழம்பு வைக்கேன், அதனால நான் கரம் மசாலா போட்டிருக்கேன். இன்னொன்று, உங்களுக்கு கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, இல்லைன்னா தட்டாம்பயிரோட ஃப்ளேவரை அடிச்சிரும். இப்போ நான் வந்து குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஆறிட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப அந்த பயிர் வகைகளை ஓவராக குக் பண்ணக்கூடாது, குழைய வச்சிடக்கூடாது. ஒரு 90-95% தான் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா அது சப்பாத்தி கூட அல்லது பூரி கூட சாப்பிடும்போது ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குழு குழுன் இருந்தால் அது ஒன்று கற்று போயிடும். இப்போ நான் கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டேன். இது கூட சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் கூட, நான் கூடலாம் நல்லா இருக்கும் இந்த குழம்பு. இதே மாதிரி நீங்கள் எல்லா குழம்பும் எல்லா பயிர் வகைகளும் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.